ஆச்சு என்ன பையா? சொன்னா சொன்னியா? டேய், நீ டென்டிஸ்டடா சின்னபையா? டென்டிஸ்ட்னா பல்ல ஹாஸ்பிடல்ல. உனக்கு தான் இங்கிலீஷ் வேலைய. உனக்கு எதுக்கு அந்த வேலைலாம்? கண்டுபிடிப்பாங்களே. அதுடா நீ சயின்டிஸ்ட். அம்மா, இந்த நேரம் பார்த்து அப்துல் கலாம் ஐயா இல்லம்மா? ஏன் இந்த தான் என்ன வெளில எங்க கூட்டு போயிருப்பாரு? நாசாக்கு கூட்டு போயிருப்பாரு. ஏ சின்னபையா, என்னைய அங்க கூட்டு போறியா? நாசா என்னது? ஏ எப்படி நீ புது பேரா சொல்றல்ல? அங்க எப்படி சுத்தி பார்க்க தான் போவே? அம்மாவையும் கூட்டு போய் சுத்தி காமியா? எனக்கு வாழைப்பொடியில அடுத்த சுருகாடுக்கு போலான்னு வரியா? ஏ சீ போடா சின்னபையா, அப்படியே ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கலாம். இன்னைக்கு அம்மா நான் ஸ்டேட்டஸ்ல போறேன்டா, டுடே மை சன் கண்டுபிடிப்புன்னு. வேணா வேணா வேணா, நீ அவனுக்கு நியூஸ்ல போட்டு அவனுக்கு பேர் வாங்கி அனுப்பணும். அவனுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. நீ தானம்மா சொன்ன? ஒரே பொஞ்சு பொஞ்சு இரும்பலா வருது, உள்ளா குத்தின்னு இருக்கும் பழகுது, உச்சி முடித்து உள்ளா கத்த சிறப்பு. நீ தானே சொன்ன? எனக்கு ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஒரு அம்மா ஒரு வேலை செஞ்சுக்கிறாங்களே, சிறப்பா செய்யறான்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல ஈத்தேன். அது கையோட வந்து யாருக்கு தெரியும்? எழுதுங்கள் என் கல்லறையில் இவள் இரக்கம் இல்லாதவள் என்று. எத்தனை வாட்டி சொல்லிக்கிற? பொண்ணு கிடைச்சாலும் போதும் கிடைக்காதுண்ணே. 20 வயசு நானும் கணக்கு பண்ணி தான் வரேன். இதுவரையும் 4000 போதும் போயிது. ஒரு பொண்ணை கண்ணில் கட்டிக்கிறியா? நேரம் சரியில்லடா, என்னடா பண்றது? தெரியல சரியில்லன்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்கல்ல. ஒரு கல்யாணம் காரியம் பண்ணி போறேன்னு. கல்யாணம் தான் வேலைக்கு ஆகல, ஒரு காரியமாவது பண்ணு எனக்கு. உனக்கு காரியமா? செத்துல அனுக்குறேன். அப்படியாடா, என்னடா எனக்கு ஒரு அவங்கள ஜம்முனு கொல்லி வைப்பாங்கடா சின்னப்பா, நீ தூக்க மாட்டிக்கடா. புள்ள வைக்கிற மாதிரி வருமாமா? இருந்தாலும் அவங்க வைக்கிற மாதிரி வருமாடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இதுதான் சொல்றது கேட்டு தொழிறியா? சொல்லு, பொட்டனாய் சவகாசம் நமக்கு தேவையா? சொல்லு, இல்ல தேவையான்னு கேக்குறேன். நாங்களா இல்ல உனக்கு ஏன்டா அந்த வேலை? ஏதோ நம்ம தெருல அங்கங்க சுத்தி அந்த நாய் நினைச்சிருக்கோம்னு. பக்கத்து தெருல போலாமா? ஆல்ரெடி அந்த நாய் பின்னாடி 7 நாய் சுத்தி நிக்குது. நீ போலாமா குறுக்க? நான் தான் வலிச்சு குளிக்கிட்டு போலாமா? சொல்லு, இப்ப என்ன ஆச்சு? பண்ணிப்ப
சின்ன பையா டேய் என்னடா சாடம் பார்த்துன்னு ஏந்துறா. ஐயோ என்னடாச்சு, மதியம் 12:30 மணிக்கு ஆயிடுந்தமா பரோட்டா, ஒரு நாள் பரோட்டா சாப்பிடலான்னு மணி 5:30 ஆகி போச்சு. இன்னும் இந்த முடிச்சு ஆகத்த பாடு இல்லம்மா, முடிச்சு ஆகும் இல்லையா, சுத்தினே தம்மா கிடக்குது. அடக்கன்றாவிய, பூசாரி வேலை செஞ்சவங்க பொழுது கோயில் மணி மாதிரியே செஞ்சு வச்சுக்கிறம்மா. மறுபடியும்